Hi students, this is Alex here. Question number 3. In the problem solve பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு log rule நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து log a base b அப்படிን இருந்துச்சுனா இது நம்ம வந்து log a by log b னு தனித்தனியா போட்டுக்கலாம். இது ஒரு ரூல். இன்னொன்னு log a power b அப்படிን இருந்துச்சுனா இது பவர் ரூல். இந்த b வந்து டிஃபரண்ட்ல வந்துரும். So b log a அப்படிን வரும். இந்த ரெண்டு ரூலையும் இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணப் போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா இது வந்து log 11 by log 3 அப்படின்னு போட்டுக்கலாம் into log 13 by log 11 into log 15 by log 13 into log 27 by log 15 into log 81 by log 27 இப்போ நம்ம log 3 இது இங்க 13 இருக்கு இல்லையா இது கட் பண்ண முடியாது சாரி log 3 கட் பண்ண முடியாது அப்படியே இருக்கு log 13 log 13 log 15 log 15 log 27 log 10 இதெல்லாம் கட் பண்ணியாச்சு log 11 ஏ கட் பண்ணியாச்சு பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா நமக்கு log 81 by log 3 அப்படிን இருக்கு ஓகே இத மறுபடியும் இந்த ரூலையே ஃபர்ஸ்ட் ரூலையே நம்ம ரிவர்ஸ் அப்ளை பண்ண போறோம் இத நம்ம என்ன பண்ணலாம்னா log 81 base 3 அப்படினு போட்டுக்கலாம் இப்போ 81 வந்து 3 பவர் 4 அப்படினு மாத்திட்டு இந்த செகண்ட் ரூல் அப்ளை பண்ண போறோம் இப்போ பவர் இருந்ததா அந்த பவர் வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும் சோ இங்க ஃப்ரண்ட்ல வந்துருச்சு அப்படினா 4 log 3 base 3 னு இருக்கு அதே மாதிரி நமக்கு இன்னொரு ரூலும் இருக்கு நான் அதையும் இங்க கொடுத்துறேன் log a base a அப்படினா ஒரு பேஸ் நம்பரோ லாக் நம்பரோ சேமா இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து 1 அப்ப இது 1 ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஆன்சர் வந்து 4